என்ன முரளி தம்பி, இன்னைக்கு உங்க வீட்டுல கார குழம்பு போல? ஆமாண்ணா, சாப்பிடுறீங்களா? இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. முருங்கைக்காய் சாப்பிட மாட்டேன், இந்த விதைய வச்சு நான் என்ன பண்ண? ஐயோ தம்பி, ஒண்ணுமே தெரியாம இருக்கீங்களே. இந்த முருங்கைக்காய் விதையில எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா? அட போங்கண்ணே, அப்படி அந்த குட்டி விதையில என்ன இருக்க போகுது? முரளி தம்பி, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? தம்பி, நம்ம தான் நிறைய பேர் முருங்கைக்காய் விதையை சாப்பிட்றது இல்லை. இந்த முருங்கைக்காய் விதையில இருக்க கால்சியம் எலும்பு அப்புறம் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வராமல் தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அது இருக்க ஆன்டி ஆக்சிடன்ட் நம்ம உடம்பு இருக்க செல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. ஐயோ அண்ணா, இவ்வளோ இருக்கா? இது தெரியாமல் கீழே போட்டுன்னு? இது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் நைட்டில் தூக்கம் வரல வர சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களே, அதுக்கு இந்த முருங்கைக்காய் விதை நல்ல ஒரு சொல்யூஷன் தெரியுமா? என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, நைட்டில் தூங்காமல் கஷ்டப்படுறவங்க அவங்க சாப்பாட்டில் முருங்கைக்காய் விதையை சேர்த்துக்கிட்டா தூக்கமின்மை பிரச்சனை வர வாய்ப்பு குறையவும்னு சொல்கிறாங்க. சூப்பர். அதே மாதிரி முருங்கைக்காய் விதை இதயத்தில் படுகிற கொழுப்புகளை வெளியே அனுப்பி ஹார்ட்டோட ஹெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் பக்கான இந்த விதையிலே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தால் அப்போ முருங்கைக்காயில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் சொல்கிறேன்ப்பா. இந்த முருங்கைக்காயில் ஐயன், விட்டமின் ஏ, பி ஒன், பி டூ, பி த்ரீ, ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், அப்புறம் மெக்னீஷியம் மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. அடடு, இவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்கானே! ஆமாப்பா, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? என்னென்ன? டெய்லியும் உங்கள் அம்மா கிட்ட பொலிமிட்டு இருக்கீங்களே, சரியாக பாத்ரூம் போட மாட்டேங்குதுன்னு. ஆமாம், அந்த விஷயத்துக்கு கூட நல்ல ஒரு சொல்யூஷன் தெரியுமா? ஆனால் உண்மையாவா? ஆமாப்பா, இந்த முருங்கைக்காய் மலச்சிக்கல், பைல்ஸ் இருக்கிறவங்க, சளி இருக்கிறவங்க, வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, ரத்த சோகை, இவ்வளவு என் கண் தொடர்பான பிரச்சனைக்கு மருந்தா பயன்படுதுன்னு சொல்றாங்க. ஊஹூ, சூப்பர்னு! வயிற்றுல இருக்க புண்ணை கூட சரி செய்யுமா? ஆமாப்பா, கடைசியா இந்த முருங்கைக்காய் தொண்டை கரகரப்பு, தொண்டையில புண், ஆஸ்துமா மாதிரி பிரச்சனைக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. சரி, நான் இதுக்கப்புறம் நான் டெய்லி சாப்பிடுறேன். சாப்பிடுங்கப்பா, உங்களுக்கு வேணான்னு சொல்லல, ஆனா உங்களுக்கு செட் ஆகுதான்னு பாத்துட்டு சாப்பிடுங்க. என்னென்ன சொல்றீங்க தம்பி? இந்த முருங்கைக்காய் ஒரு சிலருக்கு அலர்ஜி ஆகும்னு சொல்றாங்க. அதுவும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கிறவங்களுக்கு இந்த முருங்கைக்காயால அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க சாப்பிடாம இருக்கிறது நல்லது. சரிண்ணே, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க சாப்பிடலாமா? ஆ, இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அப்புறம் பிரெக்னன்சி லேடிஸ்லாம் அவங்கவுங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. அதே மாதிரி இந்த முருங்கைக்காவை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஏன்னா தம்பி, முருங்கைக்காயில் ஃபைபர் அதிகம். இது நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, வாய்வு கோளாறு மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. சரிங்கண்ணே, நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் அளவாக எடுத்துக்கிறேன். சரிப்பா மக்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நியூஸ் டிஎன் ஹெல்த் குரூப்பை ஃபாலோ பண்ணிவிடுங்க.